Hello viewers, I am Mythili. In 11th Max, Combinatorics and Mathematical Induction, le, example 4.41 in the video. Question paarenga. If the different permutations of all the letters of the word Bhaskara are listed as in dictionary. So, dictionary le, list panna poranga. How many strings are there before the first word starting with B? Ipo, the question neenga kavanichinga B. B என்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள டிக்ஷனரியில் எத்தனை வேர்ட்ஸ் இது இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது பிக்கு முன்னாடி இருக்க வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கு முன்னாடி என்ன லெட்டர்ஸ் இருக்கும் ஏ. ஸோ அவங்க ரொம்ப சிம்பிளாக இந்த கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னா ஏல ஆரம்பிக்கிற ஏல ஸ்டார்டிங் ஆகிற வேர்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றது தான் ஆக்சுவல் கொஷின். ஸோ பிக்கு முன்னாடினா ஏ தான் இருக்கும். ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ பாஸ்கரால் முதல்ல ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம எழுதிக்கலாம். அப்படி ஆல்ஃபபெட்டில் எழுதணும்னா ஏ தான் முதல்ல ஆரம்பிக்கும். ஏ அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏலாம் வந்துடும். ஸோ 3A இருக்கிறதுனால 3A, அப்புறம் பி இருக்குது. பிக்கு அப்புறம் இருக்கிறது ஹெச்சு, ஹெச்சுக்கு அப்புறம் கே, அப்புறம் ஆர், எஸ். இதுதான் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டிக்ஷனரினாலே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம். மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. ஸோ 8ல் ஃபஸ்ட்டு வந்து ஏல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதுதான் கண்டிஷனே. ஸோ 8 லெட்டர்ஸில் ஃபஸ்ட்டு ஏல தான் ஆரம்பிக்கணும். அப்போ ஏல ஆரம்பிக்கிற வேர்டு எத்தனை அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஏல ஆரம்பித்தா பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல எத்தனை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 ஃபில் பண்ணலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து 7, இங்கே ஒரு லெட்டர் போயிடுச்சுன்னா அப்புறம் 6, அப்புறம் 5E, 4, 3, 2, 1 வரும். ஸோ இந்த இடத்துல இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். ஏவை விட்டுருங்க. ஏல ஃபில் ஆகிறது ஒரே ஒரு ஏ தான் ஃபில். இங்கே ஒரே ஏ தான் ஆரம்பிக்கணும்னா இந்த ஏ வந்து ஒரு வாட்டி தான் வரும். ஸோ அதை விட்டுருங்க, ஏவை விட்டுருங்க. ஏ தவிர இங்கே மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஏல ஆரம்பிக்கும் போது ஏவியே நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏவை விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 ஃபேக்டோரியலில் இது ஃபில் ஆகும். 7 ஃபேக்டோரியலில் ஃபில் ஆகும். ஆனால் எப்போவுமே ரிப்பீட்டேஷன் வந்தால் பை ரிப்பீட்டேஷன் ஃபேக்டோரியல் போடணும். இந்த இடத்துல எல்லோரும் பண்ணுற தப்பு என்னன்னு சொல்கிறேன், இங்கே ரிப்பீட் ஆகிறது ஏங்களா. ஸோ ஏ 3ன்றதுனால பை 3 ஃபேக்டோரியல் போடுறாங்க. அதுதான் எக்ஸாமில் நிறைய பேர் பண்ணுற தப்பு. ரிப்பீட்டேஷன் ஃபேக்டோரியல் அழகாக போட்டுடுறீங்க, ஆனால் இது 3 நினச்சிக்கிறீங்க, ஆனால் இது 3 கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஏன்றது பெர்மனெண்ட்டாக ஒரு ஏ இங்கே கொடுத்தே ஆகணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏல ஆரம்பிக்கணும்னா அந்த ஏ இங்கே வந்துடணும். அப்போ இந்த ஏவை நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு ஏ இங்கே போயிடும். பேலன்ஸ் உள்ள 2A தான் நம்மளுக்கு 2 ஃபேக்டோரியலில் வரும். ஸோ ரிப்பீட்டேஷன் எடுக்கும் போது இங்கே ஒரு லெட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அந்த லெட்டரை இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதை தவிர இருக்க பேலன்ஸ் எத்தனை இருந்தாலுமே அதை பை ரிப்பீட்டேஷன் ஃபேக்டோரியில் போடணும். அப்படி பார்த்தா இது வந்து 2 தான் வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணால் 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1 or 2 ஃபேக்டோரியல்னு போட்டுக்கலாம். பை 2 ஃபேக்டோரியல். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 4s are 20. ஸோ இது 20 ஆகிடும். 20 × 6 7s are 42. ஸோ 42 இதை மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 4 2s are 8, 8 40 ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம பண்ணிட்டோம். × 3 மட்டும் பண்ணால் போதும். 4 3s are 12, 8 3s are 24 + 1 வந்து 25. ஸோ இது ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா 2520 வருது. நான் 5 4s முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே 7 6 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பேலன்ஸ் இருக்குது 3 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டா எனக்கு 2520 வருது இந்த சம்முக்கு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.